ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உடனே ஒரே நாளில் உங்கள் முகமெல்லாம் வெள்ளையாகணுமா? சிம்பிளான பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு தாங்க ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தரக்கூடியது. அதுவும் சிம்பிள் மெத்தடில் இன்றைக்கி செம்மையான ஒரு க்ரீம், நைட் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் பகல்லையும் போடலாம், நைட்லேயும் போடலாம். நீங்கள் பகலில் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள் காலையில் உங்கள் முகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. உதடு ரொம்ப நாளாக கருப்பாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த உதட்டு மேலே நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கருப்பு தோலை உரிச்சு கொண்டு வந்துடும். சரி வாங்க, இந்த சூப்பரான ஹோம் ரெமெடியை என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சும்மா கையில் எடுத்தீங்கன்னா போதும், அந்தளவுக்கு பிங்க்கு மாதிரி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு நைட் க்ரீம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கருமையாக இருக்கும். எப்படி இருந்தாலும் கலர் மாறணும் அப்படின்னா இது உடனே நீங்கள் கலர் நல்லா வெள்ளையே ஆகணும், அது பிங்க்கு கலர் செல் ஆகணும் அப்படின்னா இந்த பீட்ரூட்டை நீங்கள் இந்த நான் ரெடி பண்ணுற மாதிரி க்ரீமை ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்பெல்லாம் நீங்கள் வந்து நைட் க்ரீமாக இது யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே நல்லா முகம் வந்து க்ளோவாகும். பகலில் டைமில் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா காலையில் நேரம் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பீட்ரூட் வந்து துருவிக்கோங்க. இந்த பீட்ரூட்டோட நம்ம சாறு மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த சாறை எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாறு கிடைக்கும் நம்மளுக்கு. இது அதிகமாகலாம் கிடைக்காதுங்க, ஒரு அளவுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு அரை பீட்ரூட் துருவுனீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ரெடி பண்ணி நீங்கள் ஒரு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்மளுக்கு இந்த சாறு எடுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த பீட்ரூட்டோட சாறு வந்து கிடச்சிருச்சு. இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து ஆலோவரா ஜெல், கத்தாழை ஜெல் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா ஒயிட்டில் வந்து உங்களுக்கு ரெடிமேட் ஜெல் வந்து கிடைக்கும், அது வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் ஜெல் எடுத்தால் கண்டிப்பாக வந்து நல்லா வருமானு கேட்டால் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிருங்க, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ரெடிமேட் ஜெல்லு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட்டை இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்ல ஸ்கின் வந்து நல்லா பிங்க்கு கலரில் க்ளோவாகும். உதடெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு கருமையாக இருக்குது அப்படின்னா அந்த உதட்டு மேலே ரெகுலராக நீங்கள் தடவிட்டு வரப்போ உங்கள் உதட்டில் அந்த தோல் இருக்கு இல்லையா, கருப்பு தோல், அதெல்லாம் உறிஞ்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. செம்மையான ஒரு க்ரீம் இது. இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தலாம், ஏன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இது கூட நம்ம விட்டமின் ஏ கேப்சூல் வந்து உங்களுக்கு மெடிக்கல் எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும் நம்மளுக்கு, இதை வந்து கூட சேர்த்துக்கோங்க. ஒரு டேப்லெட் வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஆப்ஷன் தான் இது. இதை சேர்க்குறப்போ நல்லா உங்கள் முகத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சூப்பராக வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும், நல்ல ஷைனிங் கொடுக்கும். மங்கு, கரும்புள்ளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே வந்து அகற்றக்கூடிய சத்து வந்து இந்த விட்டமின் இ கேப்சூலில் வந்து நிறைய இருக்குதுங்க. அதனால் வந்து இதை முடிஞ்சளவுக்கு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தேங்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து சுத்தமான தேங்கெண்ணெய் வந்து ஒரு 4 சொட்டு வரைக்கும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு சூப்பரான க்ரீம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். செம்மையாக இருக்குது இந்த க்ரீமு. நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நல்லா அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்லா ஸ்கின் வந்து க்ளோவாகும். நல்லா அந்த கருப்பு தோலையெல்லாம் உரித்து நல்லா வெண்மையாகும். நம்ம எப்படி சொல்கிறது, கலர்னால் அந்த பிங்க்கு கலர் சேடு மாதிரி நம்மளுக்கு வரும். உதடெல்லாம் உங்களுக்கு வந்து கருமையாகவே இருக்குது. எங்களுக்கு எந்த செஞ்சாலும் ரிசல்ட் வரலக்கா அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த மங்கு பிரச்சனை இது இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து இந்த க்ரீம் வந்து நல்ல ஒரு தீர்வை கொடுக்குங்க. பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ டார்க்காக. ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து க்ரீம் நீங்கள் ரெடி பண்ணணும். சப்போஸ் விட்டமின் இ கேப்சூல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தேங்கண்ணா ஒரு 4 சொட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா போதும், இப்போ செம்மையான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கையில் தொட்டாலே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து ஸ்கின்ல நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் தேவையான அளவு மட்டும் ஸ்கின்னுக்கு எடுத்துகிட்டு மீதியை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நைட்டு வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே விட்டாலும் விட்டுறலாம், காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கழுவிக்கலாம். சப்போஸ் இல்லை எங்களுக்கு அப்படி தூக்கம் வராது அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாம். எப்போவுமே இந்த க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ முகத்தை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியான ஒரு பொருளை வச்சு செம்மையாக இருக்குது. இப்போ வாங்க எப்படி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். முகத்தை இந்த க்ரீம் வந்து போடுறதுக்கு முன்னாடி பகலில் போட்டாலும் சரி நைட்டில் போட்டாலும் சரி முகத்தை இந்த மாதிரி நல்லா வந்து வெறும் தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. அழுக்கு இல்லாமல் எந்த மேக்கப் போட்டிருந்தாலும் கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் கையில் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சுக்கோங்க. ப்ரஷ்ஷை வச்சுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. செம்மையாக பிடிக்கும் கலர். இதில் நம்ம கற்றாழை சேர்த்துருக்கிறனால பருக்கள் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே வராது. தொடர்ந்து இதை பயன்படுத்தினா முகப்பருக்கள் வந்து வேரோடு அழியணும் அப்படின்னா இந்த கற்றாழையை நீங்கள் இந்த மாதிரி வந்து பீட்ரூட்டில் பயன்படுத்துனீங்கன்னா கருமுளிகளும் போயிடும். உதடு வந்து எங்களுக்கு கருமையாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த உதட்டு மேலே நல்லா இது அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுங்க. நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா அந்த கருமையாக இருக்கிற தோல் எல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துடும். இது கழுத்து நீங்கள் எல்லா பகுதியிலையும் வந்து போட்டுக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். நல்லா கண்ணாடி மாதிரி முகம் வந்து பல பல பலன்னு ஒரே வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இதை டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நைட்டு தூங்க போகிறப்பெல்லாம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிட்டே படுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் நம்ம அப்ளை பண்ணுறப்பவே நம்ம ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கின்ல பிடிக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா இதில் நீங்கள் தேன் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். தேன் கலந்து கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா பாருங்கள், லைட்டாக பருக்கள்லாம் அதிகமாக இருக்குது, இந்த முகக்குக்கிட்டையெல்லாம் நல்லா கரும்புளி இருக்குது, முகப்பருக்கள் இருந்த இடத்துல கருமையாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. கண்ணு கருவளையமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மெதுவாக அப்படியே மசாஜ் கொடுங்க. உதடெல்லாம் இப்படி நீங்கள் வந்து ரெகுலராக கொடுக்குறப்போ அந்த உதட்டில் இருக்கிற அந்த கரும்பு எல்லாமே வந்து உறிஞ்சு வந்துடும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ முகப்பருக்களே வந்து வராதுங்க. நல்லா முகத்தை வந்து கண்ணாடி மாதிரி வச்சுக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி மசாஜ் பண்ணி நீங்கள் விட்டுருங்க. திரும்ப கூட ஒரு கோட்டிங் மேலே போடுறதா இருந்தால் கூட நீங்கள் மறுபடியும் கூட போட்டு காய விட்டுடலாம். அவ்வளோதான், அங்கே பாருங்கள் க்ரீம் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு.
மசாஜ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு கோட்டிங் கூட இப்படி மேலே போட்டு எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க, நல்லா பிடிச்சிக்கும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா காய விட்டுடலாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் காஞ்ச பிறகு கழுவிட்டு வந்துட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம போடையில் நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு டல்லாக இருந்துச்சு, நான் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்துட்டு கழுவிட்டேன், எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கின் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நைட்டு க்ரீமாகவும் சரி பகல் க்ரீமாகவும் சரி எடுத்து அப்ளை பண்ணுறப்ப அந்த கருமையாக இருக்கிற தோல் எல்லாம் உறிஞ்சி நல்லா வந்து ஒரு பிங்க் கலர் செல்ல நல்லா முகம் வந்து பிரைட் ஆகும். கண்டிப்பாக வெள்ளையே ஆகாதுன்னு நினைக்கவே வேண்டாங்க. இந்த ஹோம் ரெமடியை வந்து ஈஸியான இது ரெடி பண்ணி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் ப்ரெஸ்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் வந்து வாங்கிக்கோங்க. அதுதான் இந்த ஸ்கின்னுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கெட்டித்தன்மை கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக எடுத்திங்கன்னா அதுவும் வந்து தண்ணிமாக இருக்கும், பீட்ரூட்டும் தண்ணிமாக இருக்கிறதுனால அந்த க்ரீம் வந்து வராது உங்களுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி ஒயிட்டில் ஹெர்பலாக வந்து ஆலோவேரா விற்கிது, கலரில் வாங்காதீங்க. அதை வாங்கி இந்த மாதிரி மெத்தையில் பயன்படுத்தி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங் டெய்லி வந்து நீங்கள் ஈவினிங் நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு படுத்து பாருங்கள். ஒரே வாரத்தில் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். செம்மையாக இருக்குது ஸ்பேஸு. பருக்கள் வந்து எங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மங்கு பருக்கள் இந்த வாயை சுற்றி கருமை கண்ணை சுற்றி கருமை இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக முக சுருக்கம் அதெல்லாம் வரக்கூடாதுன்னா இந்த ஒரு க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.